ஓம் சாந்தி. நேற்று வந்து நாம சாந்தி அமைதியை எப்படி அனுபவம் செய்வது, சாந்தி என்பது நமக்குள்ளேயே இருக்கிறது, அதை எப்படி அனுபவம் செய்வது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதோட ஒரு சின்ன ரீகேப் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி நம்ம செய்யலாம். ஏன்னா நம்ம யோகம் செய்யும் பொழுது, தியான பயிற்சி பண்ணும் பொழுது அந்த ஒவ்வொரு குணத்தையும் அனுபவம் பண்ணணும். சாந்தி, அன்பு, மகிழ்ச்சி இதையெல்லாம் நம்ம தியானத்துல அனுபவம் பண்ணணும். அப்பதான் அது அதிகரிக்கும். ஆனா அனுபவம் பண்ணணும்னா அது என்ன அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அதனால நேத்து வந்து நம்ம சாந்தி அந்த குணத்தை டீடைல்டா பார்த்தோம். அதாவது நமக்குள்ள ஏற்படுகிற அந்த எண்ணங்களை கவனிக்க வேண்டும்னு சொன்னோம். அது வேஸ்டா, நெகட்டிவா, அப்படி ஏதாவது வந்ததுன்னா அதனோடு நம்ம சண்டை போட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த எண்ணங்களை ஒரு விழிப்புணர்வோடு பார்க்கணும். இப்படி நம்ம பார்க்கும் பொழுதே அது வருவது நின்றுவிடும். இப்போ ஒரு சேட்டை பண்ற குழந்தை அம்மா கவனிக்கிறாங்க, இல்லை டீச்சர் கவனிக்கிறாங்க அப்படின்ன உடனே சேட்டையை நிறுத்தோம்ல, அது போல இந்த மனசு கூட வீணானதை, நெகட்டிவானதை நினைக்கும் பொழுது நாம் அதை ஜஸ்ட் பார்த்தாலே போதும், அது அந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துவதை நிறுத்தும். அடுத்ததா, சில சமயம் தேவையில்லாத எண்ணங்கள் திரும்ப திரும்ப வருது, அப்படின்னா அதை நாம மாற்றியே ஆக வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா அது நடக்காது. அந்த எண்ணங்களை நாம மாற்ற வேண்டும். பெரும்பாலும் இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு கேள்வியா தான் இருக்கும். ஏன், எப்போ, எதுக்கு, எப்படி, இந்த மாதிரி கேள்விகளாகத்தான் அந்த எண்ணங்கள் இருக்கும். இப்படி ஆயிடுச்சுன்னா, ஆனால், இந்த மாதிரி கூட நிறைய அந்த கமா போட்டுக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம புத்தியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஞானத்தின் மூலமாக பதில் சொல்லணும். உதாரணமா, நம்ம மனசு வந்து ஒரு நபரை பற்றி யோசிக்குது. அந்த நபரோட சமஸ்காரம் அத்தனை நல்லா இல்லை. சோ அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்ம மனசுக்கு நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்? அந்த ஆசாமி இப்படி ஒரு சமஸ்காரத்தை ஏதோ ஒரு பிறவியில அவர் அடைந்திருக்கலாம். நம்ம 5 வகையான சமஸ்காரம் பார்த்தோம் இல்லையா? சோ இது போல அவர் கூட இன்னைக்கு நாம பார்க்கிற நமக்கு பிடிக்காத அந்த குணம் ஏதோ ஒரு பிறவியில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஏற்பட்டிருக்க கூடும். என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது, என்னால அவரையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நமக்கு சமஸ்காரம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். திரும்ப திரும்ப செய்கிற கர்மங்கள் நம்முடைய சமஸ்காரங்களாக மாறி விடுகிறது. ஒரு தடவை ஒரு சமஸ்காரம் உருவாகிடுச்சுன்னா அதற்கப்புறமா அதே மாதிரி கர்மங்களை திரும்ப செய்வார்கள். எது வரைக்கும் அப்படி செய்வாங்கன்னா, எனக்கு இந்த சமஸ்காரம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்காக ஒரு முயற்சி எடுக்கும் வரை அப்படியேதான் அவங்க செய்வாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை புத்தி மனசுக்கு சொல்லும் பொழுது மனசு புரிந்து கொண்டு அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குவதை நிறுத்தும். இப்போ நமக்குள்ள இருக்கிற எல்லா சமஸ்காரங்களும் வெளியே தெரியாது. ஐஸ்பர்க், ஐஸ்பர்க்னா ஒரு கடல்ல பனிப்பாறை இருக்கும். அந்த பனிப்பாறை வந்து மேல வந்து கொஞ்சமா தெரியும், ஆனா கடலுக்கு அடியில பெரும் பகுதி தெரியும். மேல தெரியறது ஒரு 25% இருக்கும், ஆனா கடலுக்கு அடியில ஒரு 75% பனிப்பாறை இருக்கும். இது போலதான் நமக்கு நம்முடைய எண்ணங்கள், பேச்சு, பிஹேவியர்ல தெரியற சமஸ்காரங்கள் கொஞ்சமா தான் இருக்கு, வெளியே தெரியாத நிறைய சமஸ்காரங்கள் உள்ள இருக்கு. உள்ள இருக்குன்றதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதற்கான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த சமஸ்காரங்கள் வெளிப்பட ஆரம்பித்து விடும். சோ இந்த மாதிரி நம்ம சமஸ்காரங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மனம் வந்து அமைதியாகிவிடும். சோ நம்மளை பத்தி கூட ஏதாவது, ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன், நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்தாலும் சரி, மற்றவர்களை பற்றி
அவர்களுடைய குணங்களை பற்றி கேள்விகள் நமக்குள்ள வந்தாலும் சரி, இந்த சமஸ்காரங்கள் எப்படி உருவாகின்றன இப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, அந்த சமஸ்காரங்களை மாற்றணும்னா எவ்வளவு முயற்சி தேவைப்படுது, இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது நம்முடைய மனம் இந்த கேள்விகளில் இருந்து விடுபட்டு காமாக ஆரம்பிச்சிரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மனிதர்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம். எப்ப நம்ம மனிதர்களை ஆத்மாக்கள்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் அவங்களுடைய சமஸ்காரங்களையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும். இது போல கூட நாம நம்முடைய எண்ணங்களை நிறுத்தி அதனுடைய திசையை மாற்ற முடியும். அடுத்ததா நாம பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது யாருக்கு அதற்கான அவசியம் இருக்கோ அவங்களுக்காக நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணணும். யாருக்கு அவசியம் இருக்கு, அதாவது யாருக்கு இந்த 7 குணங்கள் குறைவாக இருக்கோ, சிலருக்கு தூய்மை குறைவா இருக்கலாம், சிலருக்கு அன்பு குறைவா இருக்கலாம், சிலருக்கு சக்தி குறைவா இருக்கலாம், சோ இந்த மாதிரி குறைவா இருப்பவர்களுக்கு நாம அவர்களுக்காக இந்த பாசிட்டிவ் எண்ணங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு நாம உதவி செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு தாட்டும் ஒரு வைப்ரேஷன், சோ நம்ம அனுப்புற வைப்ரேஷன் அவங்களுக்கு போய் சேரும் இல்லையா. சோ அவங்களுடைய குறைகளை பார்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காம, நம்முடைய மனசுல அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காம, அதற்கு பதிலாக அவர்களுக்கு எது வேண்டுமோ அந்த எண்ணங்களை உருவாக்கி நம்ம வைப்ரேஷனை அனுப்பணும். இதன் மூலமாகவும் நமக்குள்ள அமைதி அனுபவம் ஆகும். அப்புறம் என்ன பார்த்தோம்னா, தேவையான எண்ணங்கள் கூட ஒரு முறை சிந்தித்தாலே போதும், இந்த வேலை செய்யணும், இவர்களை சந்திக்கணும், இந்த மாதிரி தேவையான எண்ணங்கள், அந்த சாதாரண எண்ணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி கூட அடிக்கடி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கணும், நான் ஒரு சாந்த சுரூபமான ஆத்மா. யாரை நம்ம பார்த்தாலும் அவங்கள பார்த்து கூட நம்ம இந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும், இவரும் ஒரு சாந்த சுரூபமான ஆத்மா. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்னா, நம்ம வெளியில நிறைய இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது, ஆனா அதையெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் உள்ள போக அலோவ் பண்ணக்கூடாது. எது நமக்கு தேவையோ, எது நமக்கு வந்து உபயோகமாக இருக்குமோ, எது நல்லதோ, அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எண்ணங்களுக்கு முக்கியமான மூல காரணமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் நம்ம மனசுல ஒரு அசாந்தியான நிலை, ஒரு அமைதியற்ற நிலை இருக்குன்னா உடனே அந்த எண்ணங்களை செக் பண்ணி ஒரு சரியான எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது சாந்தி என்பது நம்முடைய ஒரிஜினல் தர்மம். இப்ப இந்த உடலுக்கு நிறைய மதங்கள் இருக்குல்ல, இந்து மதம், கிறிஸ்துவ மதம், புத்த மதம், இது போல மதங்கள் எல்லாம் உடலுக்கானது. ஆனா ஆத்மாவுக்கு எது மதம், ஆத்மாவோட அந்த ஒரிஜினல் குணங்கள் தான் ஆத்மாவுடைய மதம். அப்படின்னா நான் ஆத்மா, என்னுடைய ஒரிஜினல் குணம் அமைதி, என்னுடைய சுயதர்மம், இதுதான் நம்ம ஓம் சாந்தி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா வேற என்ன பார்த்தோம்னா, இது என்னுடைய மனம், நான் தான் இதனுடைய மாஸ்டர், என்னுடைய எண்ணங்களின் படைப்பாளி நான் தான், நான் என்னுடைய மனதை ஒழுங்குக்கு கொண்டு வருவேன். இந்த டிசிப்ளின் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல என்னுடைய எண்ணங்களில் ஒரு டிசிப்ளின நான் கொண்டு வரக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை நாம எடுக்கணும். அதற்கப்புறமா நான் ஞான சுரூபமான ஆத்மா. ஏன்னா நம்ம டெய்லி ஞானம் கேட்டுட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் புத்தியில பதியுது இல்லையா. சோ நான் ஒரு ஞான சுரூபமான ஆத்மா அப்படிங்கிறத நாம ஞாபகப்படுத்திக்கணும். ஞானம்ங்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி, நமக்குள்ள வரக்கூடிய அந்த வீணான நெகட்டிவான எண்ணங்களை அந்த ஆயுதத்தின் மூலமாக நம்மளால கட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதற்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்னா, நம்ம தியான பயிற்சியில கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களை அனுபவம் செய்ய வேண்டும், வெறுமனே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்புறம் இந்த அமைதி என்பது குறைவான எண்ணங்கள் மூலமாகவும் நேர்மறையான எண்ணங்கள் மூலமாகவும் அனுபவம் செய்ய முடியும், எண்ணங்களற்ற நிலைக்கு நாம முயற்சி செய்வதில்லை. அதற்கப்புறம் நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த இடம் அமைதிக்கான 100% அமைதியான இடம், அமைதியான உலகம். சோ அங்க இருந்து நான்
சாந்த சுரூபமான ஆத்மா இந்த பூமிக்கு வந்திருக்கேன் இப்படிங்கிறத கூட நம்ம ஞாபகப்படுத்தலாம். அதற்கப்புறம் நம்ம பேசுற வார்த்தைகளில் கூட கொஞ்சம் சிக்கனம் கொண்டு வரணும். ஸோ இத்தனை விஷயங்களை நம்ம நேத்து பார்த்தோம். இதன் மூலமாக அந்த அமைதி சாந்தியை நமக்குள்ளேயே நாம அனுபவம் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு வந்து நாம அடுத்த குணமான அன்பு, எல்லாரும் ரெடியா? அன்பை பற்றி நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. அதாவது நாம ஞானம், தூய்மை, அமைதி இதையெல்லாம் அனுபவம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அடுத்த குணமான அன்பு வெளிப்பட ஆரம்பித்து விடும். இப்ப ஞானம் வந்து எது தூய்மை, எது தூய்மையற்ற குணம், இது தெரிஞ்சுக்கும் பொழுது நாம அதற்கான ஒரு விஷயம் செய்யறோம், அப்போ தூய்மை வெளிப்படுது. தூய்மைனா என்ன? கிளீன் அண்ட் கிளியர். இந்த தேவையில்லாதது, வீணானதெல்லாம் நம்ம அகற்றுகிறோம் அப்படின்ன உடனே சாந்தி வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இந்த மூன்றும் வெளிப்பட ஆரம்பித்த உடனே அன்பு நமக்குள்ளேயே இருக்கு பாருங்க, அது வெளிப்பட ஆரம்பித்து விடும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அன்பு என்பதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு என்பது இதயத்தோட ஆழத்திலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல இந்த அன்பு என்பது தேகம் சார்ந்ததாக, தேகத்தை சார்ந்த அந்த உறவுகளின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. நீ என்னுடைய இந்த உறவு அப்படின்னு தான் நம்ம அன்பை ஒரு எல்லைக்கு உள்ள கொண்டு வந்துடுறோம். அதாவது இந்த தேகம் சம்பந்தப்பட்ட உறவுகள் தான் அன்புக்கு உரியவர்கள் இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இப்போ காமம் கூட, காமத்துக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியாம தான் அதை செய்யறாங்க. ஆனா அன்பு என்பது ஒரு பியோர் ஃபீலிங், அது ரொம்ப தூய்மையான ஒரு உணர்வு. அது வந்து ஆத்மாவை, ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது, ஆத்மார்த்தமானதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா உலகத்துல அன்பையும் காமத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. காமம்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பாடிலி ஃபீலிங் தான், அது ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு கவர்ச்சி, ஈர்ப்பு. ஆனா அன்பு என்பது தேகம் சம்பந்தப்பட்டது கிடையாது. இப்போ உதாரணமா ஒரு ரெண்டு பேர் வந்து காமத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகத்தினர் கூற்றுப்படி காமம்தான் அன்பு அப்படின்னா, ஏன் அந்த இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுன்னு சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ஏன் அந்த மாதிரி போறாங்க? இப்போ காமம்தான் அன்பு அப்படின்னா ஏன் ரெண்டு பேரு ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆல்ரெடி அதுல இருக்காங்கன்னா ஏன் நம்ம உலகத்துல பாக்குறோம்ல யாராவது ஒருத்தர் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுக்கு கூட போறாங்கல்ல? ஸோ இதுல இருந்தே நமக்கு தெளிவா புரியுது, காமம் வேறு அன்பு வேறு. இப்ப வந்து இந்த ஆன்மீக ஞானம் நமக்கு தெரிஞ்சதுனால அன்பு என்பது என்னுடைய நேச்சர், என்னுடைய சுபாவம், நான் ஆத்மா, அன்பினால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். இத ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம ரிப்பீட் பண்றோம்ல, எப்படி இந்த உடல் வந்து ஐந்து தத்துவங்களினால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இந்த ஆத்மா இந்த ஏழு குணங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நான் ஆத்மா, நான் அன்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்ல? இப்ப வந்து ஆத்மா அப்படின்ன உடனே என்ன சொல்றோம், ஆத்மாங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி, ஆத்மாங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த தூய்மை, அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, இந்த ஏழு குணங்களும், அந்த 36 தெய்வீக குணங்களும் ஆத்மா, ஆத்மா இந்த குணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ நானே அன்பு. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் அன்பை யாசித்து கொண்டிருக்கிறேன், மத்தவங்க கிட்ட கேக்குறேன் எனக்கு அன்பு கொடுங்க, என்ன நேசியுங்க. ஏன் நம்ம வந்து அன்பை கேட்டு வாங்குறோம்? எனக்குள்ளேயே இருக்கிற அன்பை நான் அனுபவம் செய்யல, அதனால நான் மத்தவங்க கிட்ட கேக்குறேன். அப்போ எனக்குள்ள இருக்கிற அன்பை அனுபவம் செய்வதற்கு நான் என்ன பண்ணணும்?
இந்த கேள்வியை மறுபடியும் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நானே அன்பு, எனக்குள்ளதான் அன்பு இருக்கு. அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அந்த அன்பை அனுபவம் செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு என்ன பதில் சொல்வீங்க? தேக உணர்விலிருந்து விடுபட்டு நான் ஆத்மா என்ற உணர்வு வரும்போது அந்த அன்பு ஏற்படும். ஓகே, ஆத்ம உணர்வுக்கு வரணும்னு சொல்றீங்க. அப்புறம் வேற ஏதாவது பதில் இருக்கா? அன்பாக இருக்க வேண்டும். அதாவது அன்பை நம்ம கொடுக்கணும். எப்ப நம்ம கொடுக்கிறோமோ அப்போ முதல்ல நாம தான் அனுபவம் செய்வோம். சில சமயம் நாம அன்பு காமிக்கிறோம் சில பேர் மேல, ஆனா அவங்க அதை நிராகரிக்கலாம். ஆனாலும் கூட நான் அன்பை கொடுக்கும் பொழுது நான் அன்பை அனுபவம் செய்வதிலிருந்து நான் விடுபட முடியாது. இந்த லைன் நல்லா கவனிங்க. இன்னைக்கு முழு கிளாஸ்லயும் இதுதான், இந்த லைன் தான் எசன்ஸ். அதாவது யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எனக்கு ஐஸ் கட்டி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஒரு ஐஸ் கட்டி எடுத்து உங்க கையால எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் கையில வாங்குறாரு இல்ல கையில வாங்காம தவற விடுறாரு. அதனால அந்த ஐஸோட குளிர்ச்சிய அவர் அனுபவிக்கலாம் இல்ல அனுபவம் பண்ணாமலும் போகலாம். ஆனா நான் அந்த ஐஸ கையில எடுத்து கொடுக்கும் பொழுது என்னோட கைகள் அந்த குளிர்ச்சி அனுபவம் செய்யுமா செய்யாதா? செய்யும். அதே போலத்தான் அன்பும். சோ மத்தவங்க நம்ம அன்பை ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம், ஆனா நாம அன்பை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நாம அனுபவம் செய்வோம். இப்ப வந்து நம்ம அன்பை கொடுக்கும் பொழுது அவங்க அதற்கு தகுதியானவர்களா, அவங்க நமக்கு திரும்ப அன்பு கொடுக்கறாங்களா, இல்ல அன்புக்கு எதிரான அந்த வெறுப்பு கோபத்தை கொடுக்கறாங்களா, இதெல்லாம் நாம பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன? அன்பை அனுபவம் செய்யணும். அதனால எப்பொழுதுமே நாம அன்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப அடுத்தவங்க வந்து அன்பு கொடுத்தாங்கன்னா அவங்க அதை அனுபவம் பண்ண போறாங்க. அவங்க திருப்பி அன்பு கொடுக்கலன்னா அவங்க அனுபவம் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். அது அவங்களோட சாய்ஸ். ஆனா நான் அன்பு என்பதை எப்பொழுதுமே அனுபவம் செய்யணும்னா நான் எப்பொழுதுமே அன்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியருங்களா? ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். இப்போ அன்பு என்பது நாம பெறும் பொழுதும் அனுபவமாகும், கொடுக்கும் பொழுதும் அனுபவமாகும். ஆனா எது நிலையானது, எது எப்போதுமே இருக்கும்? பெறும் போதா அல்லது கொடுக்கும் பொழுதா சொல்லுங்க. கொடுக்கும்போது சிஸ்டர். ரொம்ப கரெக்ட். ஏன்னா நாம பெறுவது என்பது மற்றவர்களை சார்ந்து இருக்கு, நம்ம யாரையும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா கொடுப்பது என்பது என்னோட கையில இருக்கு, நான் எப்பொழுதுமே கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா நார்மலா என்ன நடக்குதுன்னா மனிதர்கள் அன்புக்காக ஏங்குகிறார்கள். நம்ம வந்து நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வது, நிறைய உறவுகளை பேணி காப்பது, இதற்கு எல்லாம் மோட்டிவ் என்ன தெரியுமா? அன்பை பெற வேண்டும். ஆனா அன்பு என்பது கொடுப்பதற்கானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ நான் வந்து நண்பர்களை ஏற்படுத்தி கொள்கிறேன், உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறேன், எதற்காக? அன்பை கொடுப்பதற்காக. இப்ப நம்ம வந்து ஆபீஸ்க்கு போறோம், இல்ல யார் வீட்டுக்காவது போறோம், இல்ல நம்ம ஒரு தொழில் செய்யறோம், அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போறோம், அப்படின்னா எதற்காக நான் போறேன்? அதாவது பணம் சம்பாதிக்கிறேன், என் வேலையை கவனிக்கிறேன், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஸ்தூலமான விஷயங்கள். ஆனா சூக்ஷ்மமாக நான் எதற்காக இங்கெல்லாம் போறேன்னா நான் அன்பை கொடுப்பதற்காக போகிறேன் அப்படின்னு நினைக்கணும். நான் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வது, மற்ற மனிதர்களுடன் பழகுவது, இது எல்லாமே அன்பை கொடுப்பதற்காக. இந்த சிந்தனை புதுமையானதாக இருக்கா? எவ்வளவு புதுமையானது இல்லை இது, இல்லையா? உலகத்துல என்ன சொல்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாதானே அன்பு கிடைக்கும், ரிலேட்டிவ்ஸ் இருந்தாதானே அன்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா நாம இங்க என்ன சொல்றோம்? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எதற்காகனா அன்பை கொடுப்பதற்காக. ஏன்னா கொடுக்கும் பொழுது நாம அனுபவம் பண்ணுவோம்,
எதை அனுபவம் பண்றோமோ அது நமக்குள்ள அதிகரிக்கும். அப்படின்னா இந்த சிந்தனை புதுமையானது. இப்ப வந்து அன்புனா பொதுவா எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஏதாவது ஸ்தூலமான பொருட்களை கொடுத்தால்தான் அன்பு, அப்பதான் அன்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு உலகத்துல நினைக்கிறாங்க. ஆனா அன்பு என்பது சூக்ஷ்மமான ஃபீலிங் இல்ல? அன்பை யாராவது கண்ணால பார்க்க முடியுமா? அன்பு என்பது ஒரு உணர்வு, அது ரொம்ப சூக்ஷ்மமானது, அது உள்ள இருந்து வெளிவரக்கூடியது. இப்ப பாருங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் அன்பு இல்லாமலே கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியும் முடியும் டீச்சர். கடமைக்காக கொடுக்கறது. கரெக்டா சொன்னீங்க. ஏதோ ஒரு கம்பல்ஷன். நான் போன தடவை ஒரு ஃபங்க்ஷன் எங்க வீட்டுல இருந்தது, அதுக்கு அவங்களை இன்வைட் பண்ண அவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. இப்ப நான் கொடுத்துதான் ஆகணும், இப்படி கொடுக்குறோம். அங்க எங்க அன்பு இருக்கு? சோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பொருட்கள், அப்போ அதுல அன்பே இல்லாம கூட கொடுக்க முடியும். அப்படின்னா கிஃப்ட் கொடுப்பது அப்படிங்கிறது அன்புக்கான அடையாளமாக எடுத்துக்கொள்ள கூடாது. எத்தனை பேர் பரிசை வந்து அன்போடு கொடுக்கறாங்க? அது அவசியமே இல்லை. பரிசு அன்பு இல்லாமலே கூட கொடுக்க முடியும். சோ நிறைய பேர் வந்து அன்பை எப்படி அளவிடுறாங்கன்னா, எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது அந்த பரிசு, எவ்வளவு விலை உயர்ந்தது அப்படின்னு பிசிக்கலா தான் அதை மெஷர் பண்றாங்க. அப்ப அன்போடு நாம, சில பேர் வந்து கையாலேயே ஏதாவது தயார் செய்து கொடுப்பாங்க. அப்போ அது சாதாரண பொருளா கூட இருக்கலாம், கடையில அது ரொம்ப ஈஸியா கூட கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஆனா அந்த அன்பு அதுல மறைந்திருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து அத பிரைஸ் டேக் மூலமா நம்ம அளவிட மாட்டோம். அதே போல அன்பு என்பது நாம பார்க்கிற பார்வை, நாம பணிவோடு இனிமையாக பேசுகிற வார்த்தைகள், நம்ம எவ்வளவு மரியாதையோடு மற்றவர்களை நடத்துகிறோம், இதுல கூட அன்பை உணர முடியும், உணர வைக்கவும் முடியும். சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, அன்பு என்பது என்னுடைய இயல்பான நிலை. அப்போ இன்னைக்கு நாம வந்து என்ன பண்றோம், அந்த அன்பை உட்கார்ந்து தியானம் செய்து மெடிடேஷன் பண்ணி இந்த குணங்களை எல்லாம் அனுபவம் பண்றோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம இந்த குணங்களை எல்லாம் வெளியில தான் தேடினோம் இல்லையா? இப்போ இந்த ராஜயோக, இந்த தியானம், ஞானம் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த ஞானம் என்பது நமக்கு முழுமையாக புரிந்துவிடும். அப்போ புத்தியில ஏற்படுற எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் சைலன்ஸ்ல உட்கார்ந்தாலே உள்ள இருந்தே பதில் வரும். அதே போல அமைதியா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும், இதையெல்லாம் புரிந்து கொள்கிற அந்த காலகட்டம் கடந்த பிறகு நீங்க அப்படியே உட்கார்ந்தாலே அது ரொம்ப இயல்பாக வெளிப்படும். உங்களுடைய காரிய விவகாரங்கள், மற்றவர்கள்கிட்ட பழகுவது, இதுலெல்லாம் உங்களுடைய அன்பு என்பது தானாகவே வெளிப்பட ஆரம்பித்து விடும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைனா, நம்ம மெடிடேஷன் பண்ணி தான் இந்த குணங்களை எல்லாம் வெளியில கொண்டு வர மாதிரி இருக்கு. ஏன்னா நாம இத்தனை நாட்களாக நம்மை தேகம்னு நினைச்சோம், எல்லாவற்றையும் வெளியில இருந்து தேடிட்டு இருந்தோம் இல்லையா? சோ என்ன பண்றாங்க, ஒரு பர்த்டே அப்படி வந்துச்சுன்னா அந்த நைட் 12 மணிக்கு விஷ் பண்ணாதான் அவங்க என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அர்த்தம், இப்படிலாம் நினைக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். நடக்குதா இல்லையா? நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்றாங்கல்ல, பர்த்டே விஷ் பண்ணணும், அப்பதான் நான் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அதை இப்படி வெளிப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. சோ ஒரு பரிசு பொருளோட விலை என்ன, அந்த கிஃப்டோட பிரைஸ் என்ன, இப்படிதான் நம்ம வெளிப்புறமாக செய்கிற விஷயங்கள், ஸ்தூலமான விஷயங்கள் மூலமாக அன்பை அளவிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த அன்பு என்பது என்னுடைய நேச்சுரல் ஸ்டேட், அது அப்படியே என்கிட்ட இருந்து பரவுது, அதை நம்மளால சூக்ஷ்மமாக உணர முடியாத நிலைக்கு வந்துட்டோம். ஆனா இனிமே அந்த நிலை மாறிவிடும். இப்போ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவிலேயே அன்பு, தூய்மை, மகிழ்ச்சி, ஆனந்தம் போன்ற அனைத்து குணங்களும் இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். ஆத்மாக்குள்ளேயே அன்பு, தூய்மை, எல்லா குணங்களும் அதற்குள்ளேயே இருக்கின்றார். அப்ப நான் ஆத்மா, எனக்குள்ளேயே இதெல்லாம் இருக்கு.
அன்பு என்பது என்னுடைய நேச்சர், அது அப்படியே தானாகவே ரேடியேட் ஆகுது. ஆனா ஏன் இப்ப ரேடியேட் ஆகலைன்னா நான் அதை பிளாக் பண்றேன். யார் மேலேயாவது வெறுப்பு இருக்கு, யாரையாவது எனக்கு பிடிக்கல, கோபம் இருக்கு, சில வருத்தங்கள் இருக்கு, அப்படின்னா அந்த அன்பு என்பது என்கிட்ட இருந்து ரேடியேட் ஆகாம நானே பிளாக் பண்றேன். இதுதான் உண்மை. சோ நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, மற்றவர்கள் கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்ப்பதை நிறுத்த வேண்டும். எனக்குள்ளேயே அன்பு இருக்கு, நானே அன்புனா எதற்காக அன்பை மற்றவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும்? சோ முதல்ல நம்ம மற்றவர்கள் கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்ப்பதை நிறுத்த வேண்டும். சரி, அன்பு என்றால் என்ன? இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பு என்றால் நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளுதல். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இருந்தாதான், நீ அப்படி செய்யலனாதான், இந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் இல்லாமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது. சோ அன்போட முதல் அர்த்தம் நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளுதல். அதுக்கப்புறமா அன்பு என்றால் மன்னித்தல். அன்பு இருந்ததுன்னா மன்னிச்சிருவோம்ல. ஒரு தாய் அந்த குழந்தை எத்தனை தடவை தவறு செய்தால் கூட மன்னிச்சிருவாங்க. மன்னிச்சுட்டு தான் அதற்கு அறிவுரை சொல்வார்கள். அப்ப மன்னிக்கலன்னா அறிவுரை சொல்ல மாட்டாங்க, முதுகிலேயே நாலு வைப்பாங்க. சோ அன்பு என்றால் மன்னித்தல், அன்பு என்றால் கேரிங், அந்த அக்கறை, கவனித்துக் கொள்ளுதல். சோ இதெல்லாம் அன்போடைய பரிபாஷைகள், அதாவது டெபினிஷன் கூட சொல்லலாம். சோ யாராவது நம்ம கிட்ட அன்பா பேசலன்னா நாம வந்து, நான் பாரு இப்படி இருக்கிறேன், என் மேல அன்பு செலுத்த யாருமே இல்லை, இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ண தேவையே இல்லை. இப்போ எந்த க்ஷணம் வந்து நாம ஒரு மனிதர் என்கிட்ட அன்பா பேசல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த க்ஷணத்துல நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு என்ற குவாலிட்டி குறையுது. இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் இல்ல? எனக்குள்ளேயே அன்பு இருக்கு, ஆனா மத்தவங்க என்கிட்ட அன்பு செலுத்தல அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே நமக்குள்ள இருக்கிற அந்த அன்புங்கிற அந்த குவாலிட்டி குறையுது. இது புரிஞ்சுக்க முடியுதா எல்லாராலையும்? ஆனா இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா நம்ம பண்றோம்ல. சோ அன்பு என்றாலே எப்பொழுதுமே கொடுப்பது, இந்த லைனை நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். அன்பு என்றால் எப்பொழுதுமே கொடுப்பதுதான், அதாவது அன்பை நான் கொடுக்கிறேன், நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அப்படிதான் நினைக்கணும். இப்ப நாம வந்து அன்பை பெறுவதன் மூலமாக நிறைவானவர்களாக ஆக முடியாது. அன்பை நான் வாங்கி வாங்கி எனக்குள்ள ஃபில் பண்ணிக்கிறேன், நான் அன்பினால ஃபுல் ஆகுறேன் அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. எப்பொழுதுமே நாம கொடுப்பதன் மூலமா தான் நிறைவடைந்தவர்களாக, முழுமையானவர்களாக ஆவோம். இப்போ உதாரணமா பிசிக்கல் திங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாப்பாடு இல்ல ஒரு துணிமணி, ஏதோ ஒரு பிசிக்கலான பொருள், அதை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க, அப்ப என்ன ஆகும்? குறையும், குறைந்து குறைந்து காலியாயிடும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இந்த சூக்ஷ்ம குணங்கள்லாம் இருக்கு பாருங்க, கொடுக்க கொடுக்க தான் அதிகரிக்கும். அதாவது இறைக்கிற கிணறு தான் ஊறும்னு சொல்லுவாங்க பாருங்க, அது போல இந்த குணங்கள் எல்லாமே கொடுக்க கொடுக்க தான் அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்குதுன்னா நம்மளால அதை தொடர்ந்து அனுபவம் பண்ண முடியும். இப்ப நான் வந்து ஃபுல்லா இருக்கேன், நான் ஆத்மா, நான் ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னா இந்த ஏழு குணங்களும் எனக்குள்ள நிறைவாக இருக்கு, இதுதான் திருப்தி. திருப்திங்கிற வார்த்தை கேட்டிருக்கோம் இல்லையா? இப்ப வந்து யாராவது பசியோட வராங்க, நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன சொல்லுவாங்க? போதும், வயிறு ஃபுல்லாயிடுச்சு, திருப்தியா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஆத்மாவில கூட இந்த திருப்திங்கிற ஒரு குணம் இருக்கு பாருங்க, அது மிக மிக முக்கியமானது. ஆனா அந்த ஆத்ம திருப்தி எப்பொழுது அனுபவம் பண்ண முடியும்னா, இந்த ஏழு குணங்களும் நமக்குள்ள நிறைந்திருக்கும் போதுதான். இப்ப பாருங்க, ஞானம் கூட பாருங்க, ஞானத்தை நாம யார்கிட்ட இருந்தாவது வாங்குறோம்,
அதற்கப்புறமா அதை சிந்தனை செய்து பார்க்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறோம். அதற்கப்புறமா எனக்கு பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு விடாம அதை மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் பொழுது அந்த ஞானம் என்பது அதிகரிக்கும். இப்போ நம்ம குழந்தைங்க கூட படிக்கிறாங்க, ஓகேவா? அப்ப என்ன சொல்றோம், உன் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ சொல்லிக் கொடு, அப்பதான் உன்னோட அறிவு கூட வளரும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல கிளாஸ்ல வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் சுமாரா படிக்கிற குழந்தைகள்னு இருப்பாங்க. அப்ப நல்லா படிக்கிற குழந்தைகள் தன்னுடைய ஃப்ரெண்டு தன்னை விட கொஞ்சம் குறைவா மார்க் வாங்குறான், தன்னை விட கொஞ்சம் புத்திசாலித்தனம் கம்மியா இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சத அவனுக்கு சொல்லி தரணும் அப்படி நினைக்கும் பொழுது உண்மையில அந்த பையனோட அறிவு விசாலமாகும். கரெக்டு தானே? கரெக்டுதான். ஆ, அதே போலதான் இந்த எல்லா குணங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அதிகரிக்கும். சோ அன்பு கூட கொடுக்கும் பொழுதுதான் அதிகரிக்கும். கொடுக்கறதுனால இதெல்லாம் குறையவே குறையாது. ஞானம், அன்பு, அமைதி, தூய்மை, இதெல்லாம் கொடுக்கறதுனால குறையாது, அதிகரிக்கும். அப்ப கொடுக்கறதுனா என்ன? நம்முடைய எண்ணம், உள்ளுணர்வு, நம்மளுடைய பேச்சு, நம்முடைய செயல், இதுல எல்லாம் இந்த குணங்கள் வெளிப்படுவதுதான் கொடுப்பது. இப்ப வந்து உலகத்துல என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து யாருமே இல்லை, நான் ரொம்ப தனியா இருக்கேன், எனக்கு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு யாருமே இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப ட்ரை ஆயிடும். அப்போ நிறைய மனிதர்கள் இப்படி கூட கேக்குறாங்க, நான் எதற்காக இந்த பூமியில வந்து பிறந்தேன், எதற்காக இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல வந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாக ஆன்மீகவாதிகளுக்கு இருக்கும். நம்ம எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், எதற்காக இங்க ஒரு வாழ்க்கையை வாழறோம், நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இது ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, நாம நம்மகிட்ட இருக்கிற இந்த குணங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கும். இப்ப என்கிட்ட நிறைய அன்பு இருக்கு, அன்பு அன்பினால் நான் நிறைந்திருக்கேன், ஆனா அன்பை கொடுக்கறதுக்கு எனக்கு மனிதர்களே இல்லை அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையே கிடையாது இல்லையா? சோ நம்ம இந்த பூமிக்கு வந்து இந்த உடல் எடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான காரணமே இந்த குணங்களை கொடுப்பதற்காகத்தான். இதெல்லாம் வந்து உயிர் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் தானம்னு ஏன் சொல்றோம்னா, அதாவது உயிர்னா ஆத்மா. அப்போ ஏதோ ஒரு ஆத்மா அதற்குள்ள ஏதோ காரணத்தினால அமைதி இல்லாம இருக்கு, அதற்குள்ள அந்த அன்போட சக்தி குறைவா இருக்கு, பலவீனமா இருக்கு. அப்போ நான் அந்த ஆத்மாவுக்கு அன்பை கொடுக்கிறேன், ஞானத்தை கொடுக்கிறேன், அமைதியை கொடுக்கிறேன், சந்தோஷத்தை கொடுக்கிறேன், என்னோட வைப்ரேஷன்ஸ் மூலமா நான் கொடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு நான் செய்வது உயிர் தானம். இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான முக்கியமான புண்ணிய கணக்கு. நம்ம முன்னாடி கூட ஒரு கிளாஸ்ல பார்த்தோம்ல, நம்ம ஸ்தூலமான பொருட்களை தான தர்மம் செய்தோம்னா எத்தனை தடவை நம்ம செய்ய முடியும், இல்ல எத்தனை பேருக்கு செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. ஆனா அதே இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம கொடுத்தோம்னா அது உண்மையிலேயே நமக்கும் புண்ணிய கணக்கு, அவர்களுக்கும் உயிர் தானம். ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொடுத்தா என்ன சொல்றாங்க, போன உயிரே திரும்பி வந்துடுச்சுங்கிறாங்கல்ல. அது போல ஆத்மாவுக்கு என்ன ஒரு அவசியமான ஒரு விஷயமோ அதை கொடுப்பதுதான் இருப்பதிலேயே மிக பெரிய புண்ணிய கணக்கு. இப்போ இந்த வெறுப்பு என்பது என்ன அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் லவ் இஸ் ஹேட்ரன் வாங்க. அதாவது எங்கே அன்பு இல்லையோ அதை தான் நம்ம வெறுப்புன்னு சொல்றோம். இப்போ வெறுப்பு அன்பு ரெண்டுமே ஒருத்தர் மேல இருக்க முடியாது. ஒருத்தர் மேல அட் அ டைம் ஏதாவது ஒன்றுதான் இருக்கும், ஒன்று வெறுப்பா இருக்கும் இல்லைன்னா அன்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல ஒரே ஒரு மனிதரை மட்டும்தான் வெறுக்கிறோம் அப்படின்னா கூட நாம அன்பினால் நிறைந்தவர்களாக ஆக முடியாது. நான் வந்து ஒரே ஒருத்தர் தான், அவங்க பண்றது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது, அதனால அவங்க மேல மட்டும்தான் எனக்கு வெறுப்பு இருக்கு, அவங்கள எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அந்த அன்புங்கிற அந்த குணத்துல நாம நிறைந்தவர்களாக ஆக முடியாது.
இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுமா? சோ நாம வந்து ஆன்மீகத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு வைக்கும் பொழுது அது நிறைவேறுச்சுன்னா ஓகே, யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா நிறைவேறும், எப்பொழுதுமே நிறைவேறும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை நிறைவேறலைன்னா அது நமக்குள்ள ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டை உருவாக்கும், ஒரு மன வருத்தம், ஒரு ஏமாற்றம் வரும். இந்த மன வருத்தம், ஏமாற்றம் இதெல்லாம் நம்முடைய சக்தியை குறைக்கும். அதனால எதிர்பார்ப்புகள் வைப்பதற்கு பதிலாக அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வாங்க. அதே போல நாம வந்து இந்த அன்பு அப்படிங்கிற குணத்தை அனுபவம் செய்யணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மற்றவர்கள்கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது. இவங்க கிட்ட இந்த பிரச்சனை, அவங்க கிட்ட அந்த குறை இருக்கு, இந்த மாதிரி ஃபால்ட் ஃபைண்டிங்கா நம்ம இருக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, இந்த பூத கண்ணாடி வச்சு குறைகளை பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல நாம மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தி பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம்னா என்ன நடக்கும்னா, அவங்க கிட்ட வெறும் குறைகள் மட்டுமே இருப்பது போல தோணும். இத கவனிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட நம் ஒரு குறை இருக்கு, அதை பத்தி அடிக்கடி யோசிக்கிறோம், அது நம்மளுடைய மனதை வருத்துது அப்படின்னா என்ன தோணும்னா, இவங்க கிட்ட குறைகள் மட்டுமே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸை உருவாக்கிடும். இதற்கு ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்கன்னா, யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வைங்க, அதாவது டீட்டாச்சா இருங்க, விலகியவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டீட்டாச்மெண்ட், விலகியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. டீட்டாச்மெண்ட், விலகி இருத்தல் அப்படிங்கிறது தவறான வார்த்தை கிடையாது. டீட்டாச்மெண்ட்னா ஒரு உறவை விட்டுட்டு தள்ளி போயிடணும், ஓடி போயிடணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒரு உறவை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்முடைய மனதை அவர்களுடைய உணர்வுகளில் இருந்து விலக்கி வைப்பதுதான் டீட்டாச்மெண்ட். உதாரணமா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம நெருங்கிய உறவு, அது நம்முடைய கணவனோ மனைவியோ குழந்தையோ யாரோ ஒருத்தவங்க, ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அவங்களோட மனசு ஏதோ துக்கத்துல இருக்கு, அப்ப நானும் துக்கத்துக்கு போயிடுறேன் அப்படின்னா அது அட்டாச்மெண்ட். அவங்களுடைய மனசு துக்கத்துல இருக்கு, ஆனா நான் ஸ்திரமாக இருக்கிறேன், ஸ்டேபிளாக இருக்கிறேன். அவங்க மனசு என்ன கஷ்டப்படுதோ அது என் மேல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல அப்படின்னா அதுதான் டீட்டாச்மெண்ட். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, டீட்டாச்மெண்ட்ங்கிறது நல்லதா கெட்டதா, அது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஏன்னா டீட்டாச்மெண்ட்ங்கிறத நீங்க கெட்டதா பாக்குறீங்க. அப்புறம் வேற ஏதாவது கருத்து இருக்கா, இந்த டீட்டாச்மெண்ட் சரி தவறு மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? சரி மேடம், சரின்னு நினைக்கிறீங்க. ஓகே, இப்ப நம்ம அதனுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. இப்ப அவங்க வருத்தப்படுறாங்கன்னு நம்ம வருத்தப்படுறது கரெக்டா, இல்ல அவங்க வருத்தப்படுறாங்கன்னு நம்ம விலகி போறது கரெக்டா? இந்த ரெண்டு லைனுமே நம்ம கவனிக்கணும். ஒருத்தவங்க வருத்தப்படுறாங்கன்னு நாமளும் வருத்தப்பட்டா அப்போ நாம அவங்களுக்கு என்ன உதவி செய்யறோம்? ஏதாவது நம்ம உதவி ஒண்ணுமே செய்யா? ஒண்ணுமே இல்ல. இல்ல இல்ல, இன்ஃபேக்ட் நாமளும் அவங்களோட பிரச்சனையை அதிகம் பண்ணிடுவோம். ஒண்ணு, நாமளும் சேர்ந்து வாயால பேசி புலம்புவோம், அவங்களோட தைரியத்தை குறைச்சிடுவோம். இல்லனா நம்ம மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுவோம், ஐயோ என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னோட மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி வெளியில காமிச்சுக்கல ஆனா உள்ள ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படின்னா நம்ம வைப்ரேஷன்ஸ் பத்தின ஞானம் நமக்கு இருக்குல்ல, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அவங்க ஆல்ரெடி நெகட்டிவ் ஃபீலிங்ல இருக்காங்க, அப்ப நம்ம கிட்ட இருந்தும் நெகட்டிவ் எனர்ஜி போகுதுன்னா அவங்களோட சக்தி குறையும் இல்ல. அப்ப மத்தவங்க வருத்தமாக இருக்கிறாங்கன்னா நாமளும் வருத்தப்படுறது சரி கிடையாது, ஓகேவா? ரெண்டாவது, அவங்க வருத்தமா இருக்காங்க, நான் விலகி போயிடுறேன்னா அது அர்த்தம் என்னன்னா, நான் ஸ்தூலமா விலகி போறேன், அதாவது உடலால நான் விலகி போறேன். நம்ம இங்க உடலை பத்தியே பேசலையே, மனதால விலகி இருக்கணும். மனதால விலகி இருக்கிறதுனா என்ன அர்த்தம், அவங்க வருத்தமா இருக்கிறாங்க ஆனா நான் ஸ்டேபிளா இருக்கேன், நான் தைரியமா இருக்கேன், அப்ப அவங்களுக்கும் என்னால தைரியம் கொடுக்க முடியும். இந்த வித்தியாசம் புரியுதுங்களா? புரியுது மேம். இதுதான் டீட்டாச்மெண்ட்.
இதுதான் மனதால் விலகி இருப்பது. நம்ம உடலால விலகி இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறது, அது இல்ல. ஏன்னா இங்க எல்லாமே ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். சோ எல்லார்கிட்டயும் ரொம்ப க்ளோஸா, அதாவது மனதால க்ளோஸா இருக்க கூடாது. அந்த மனம் சந்தோஷப்பட்டா நானும் சந்தோஷப்படுவேன், அவங்களோட மனம் துக்கப்பட்டா நானும் துக்கப்படுவேன்னா அப்ப நம்மால அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யவே முடியாது. ஓகேவா? இந்த டிட்டாச்மெண்ட் பத்தி கூட நம்ம பின்னாடி அஷ்டசக்திகள் கிளாஸ்ல கூட நம்ம இன்னும் நல்லாவே தெரிஞ்சுப்போம். இது முதல் விஷயம், நம்ம மனதால எல்லார்கிட்டையும் டீட்டாச்சாக இருக்கணும். அப்பதான் நமக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது பண்ண முடியும். அடுத்தது வந்து பேலன்ஸ். எப்பவுமே ஒரு நடுநிலை இருக்கணும். நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பாக்குறோம், உடனே அவங்க கிட்ட ஒரு கவர்ச்சி வந்துடுது. அதே போல யார்கிட்டயோ ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு சமஸ்காரம் இருக்கு அப்படின்னா அவங்களை விட்டு விலகியே போயிடுறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு நடுநிலை இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம ஸ்திரமாக இருக்கணும். அதிகமான சந்தோஷம் அப்படியே துக்கத்துக்கு போயிடுறது, ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்குள்ள போகவே கூடாது, நடுநிலையில் இருக்கணும். இந்த அன்பு அப்படிங்கிறது எல்லார் மேலேயும் எந்த காரணமும் இல்லாம இருக்கணும். இந்த காரணத்தினாலதான் இவங்க மேல எனக்கு அன்பு, இந்த காரணத்தினால எனக்கு இவங்க மேல அன்பு கிடையாது, இப்படி இருக்க கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, உலகத்துல யாராவது ஒரு மனிதர் மீது நமக்கு வெறுப்பு இருந்தால் கூட நம்மால அன்பால் நிறைந்தவர்களாக ஆக முடியாது. சோ அன்புனாலே எந்த ஒரு காரணமும் இல்லாமலேயே அன்பு என்பது இருக்க வேண்டும். இதனாலதான் நான் உன்னை விரும்புறேன், இல்ல இந்த கண்டிஷன் இருந்தாதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிபந்தனைகளோடு இருக்க கூடாது. ஏன்னா அன்பு என்பது என்னுடைய இயல்பான குணம், அதை நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு என்பது அதிகரிக்கும். அதே போல நம்ம இந்த பற்று, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, டீட்டாச்மெண்ட். டீட்டாச்மெண்ட்னா பற்றிலிருந்து விடுபடுவது, அட்டாச்மெண்ட்னா பற்று. உலகத்துல வந்து நிறைய பேரு பற்றையும் அன்பையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அட்டாச்மெண்ட்ங்கிறது அன்பு கிடையாது, பற்று என்பது அன்பு கிடையாது, பற்றும் அன்பும் வேறு வேறு. பற்று என்பது நெகட்டிவ், அன்பு என்பது பாசிட்டிவ். நம்ம கூட சொல்றல அந்த 7 குணங்கள்ல அன்பு வருது, ஆனா 5 விகாரங்கள்ல பற்று வருது. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, அப்படித்தானே சொல்றோம். அப்ப பற்று என்பது நெகட்டிவ், அதுதான் நம்ம சொன்னோம். பற்று என்பது என்னுடைய மனம் மற்றவர்களுடைய மனநிலையை சார்ந்து இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அவங்க துக்கமா இருந்தா நானும் துக்கப்படுவேன். அப்ப அது வந்து பற்று. இது வந்து அஷ்டசக்திகள்ல நம்ம ரொம்ப டீட்டெயில்டாவே பார்ப்போம். சோ இது வந்து பற்றுங்கிறது நெகட்டிவ், நம்முடைய சக்தியும் குறைக்கும் அவங்களோட சக்தியும் குறைக்கும். இப்ப வீட்டுல வந்து 4 பேர் இருக்காங்க ஃபேமிலியில, ஓகேவா? அதுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, இல்ல ஒரு விபத்து நடக்குது, ரொம்ப வலி, ரொம்ப வேதனை, ரொம்ப நஷ்டம் அவங்களுக்கு ஏற்படுது. ஆனா ஒருத்தர் அந்த ஃபேமிலியில என்ன பண்றாரு, அவரு உண்மையான அன்பு செலுத்துறாரு, அவருக்கு பற்று கிடையாது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, தானும் நல்லா சாப்பிட்டு தன்னுடைய மனநிலையும் நல்லா வச்சுக்கிட்டு அந்த விபத்துக்கு உள்ளானவர் நிறைய கஷ்டப்படுறாரு, வலி வேதனையோட இருக்காருன்னா அவருக்கு தன்னால முடிஞ்ச அத்தனை உதவியும் செய்வார். அதே யார் பற்றில் இருக்காங்களோ, ஐயோ இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு இவங்களுக்கு நோய் வந்துடும், இவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இவங்களால அந்த நபரை பார்த்தா ஒரு நிமிஷம் கூட சாதாரணமா பேச முடியாது, அவங்கள பார்க்கும் போதே அழுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் அட்மிட் பண்ணவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அவன் பேஷண்ட் முன்னாடி அழாதீங்க, வெளியில போங்க அப்படின்வாங்க இல்ல. அதனால இந்த பற்று அன்புக்கு இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பற்று தான் வந்து அன்பு நினைக்கும் பொழுது நம்ம ரெண்டு பக்கமும் கூரா இருக்கிற கத்தி மாதிரி ரெண்டு பேரையும் பதம் பார்த்துரும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம்ங்கிறது. ஞானம் நமக்கு தெளிவை கொடுக்குது. சோ நம்முடைய உணர்வுகளை நாம நல்லபடியாக எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அந்த 7 குணங்கள் நம்ம நிலைத்து இருந்தால் மட்டும்தான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். மத்தவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, அப்போ நான் வந்து சந்தோஷத்துல எகிரி குதிக்கிறேன் அப்படி அர்த்தம் இல்ல. எனக்குள்ள துக்கம் வராம பாத்துக்கிறேன் அவ்வளவுதான்,
அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால மற்றவர்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு அதிகம் தேவைப்படுவதே மன நிம்மதியும் சந்தோஷமும் தான். அப்ப அது என்கிட்ட இருந்து அவங்களுக்கு போகணும் இல்லையா? சோ இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். இதை நல்லா ஆழமா சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய தவறான நம்பிக்கைகள்லாம் நம்மளால மாத்திக்க முடியும். ஓகேவா? சோ அன்பு என்பதற்கான ஒரு டெபினிஷன் வந்து டீட்டாச்மெண்ட், விலகி இருப்பதுதான் அன்பு. சோ ஏற்றுக்கொள்வதுதான் அன்பு. அதே போல அன்பை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, லவ் அண்ட் லா. முன்னாடி கூட பிரியா சிஸ்டர் கூட இதை பத்தி மென்ஷன் பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது நம்ம ஒரு மனிதர் தவறு செய்தா அவருக்கு தண்டனைகள் கொடுத்து மாற்ற முடியாது. இன்னைக்கு பாருங்க, சிறைச்சாலைகள்லாம் நிரம்பி வழியுது, தண்டனைகளுக்கு குறைவே இல்லை. ஆனா மனிதர்கள், தவறு செய்பவர்கள் மாறுகிறார்களா? ஏன்னா தண்டனைகள் மூலமா மனிதர்களை மாற்ற முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மாட்டிக்காம எப்படி தப்பு செய்யணும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா இந்த அன்பு இருக்கு பாருங்க, அதற்கு ஒரு பாறையை கூட உருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. சில பேருக்கு பாறை மாதிரி மனசு இருக்கும், அந்த மாதிரி ஒரு கடினமான சமஸ்காரங்கள் இருக்கும். ஆனா அன்பு அவர்களை கூட உருக வைத்து விடும். சோ நம்ம யாருக்காவது திருத்தம் சொல்லணும், கரெக்ஷன் சொல்லணும் அப்படின்னா கூட, அட்வைஸ் கொடுக்கணும்னா கூட, அன்போடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த அன்பின் சக்தி அவர்களை யோசிக்க வைக்கும். தனக்குள்ள மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரும். நம்ம சொன்னோம் இல்லையா, சமஸ்காரம் என்பது முயற்சி செய்து மாற்ற வேண்டிய விஷயம். மத்தவங்க கிட்ட இருக்கிற சமஸ்காரத்தை பார்த்து நம்ம திட்டினோம், பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்னாலாம் மாறாது. அது எப்படி நமக்கு தெரியாம செய்யலாம் அப்படின்னு தான் மத்தவங்க யோசிப்பாங்க. அதே நம்ம அன்போடு, மரியாதையோடு, பணிவோடு அவர்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தோம்னா அந்த ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் பவர்ன்னு தானே சொல்றோம். தன்னை மாற்றிக்கொள்வதற்கு கூட சக்தி வேணும் இல்ல? இப்ப வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாஸ் இருக்காரு, அவர் சொல்றாரு கீழே வேலை பண்றவங்க கிட்ட, நீ கரெக்டான டைம்க்கு ஆபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அன்பாதான் சொல்றாரு, ஆனா அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து லேட்டாவே வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் காரணம், இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த தண்டனைகள் வாங்கி பழகிடுச்சு. அப்ப திடீர்னு அன்பா சொன்னா அவங்களால அதை ஏத்துக்க முடியல. இது முதல் காரணம். ஏன்னா இத்தனை நாள கோபமாவே பேசினோம் நம்ம குழந்தைங்க கிட்ட, அதனால கோபமா சொன்னாதான் இவங்க பேச்சை கேட்கணும்னு அவங்க மைண்ட் செட் உருவாகிடுச்சு. அப்ப என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு கிடைக்கிற சில பிரிவிலேஜஸ் கட் பண்ணலாம். இப்ப குழந்தைகளா இருந்தா நீ இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணி முடிச்சாதான் உனக்கு ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்லலாம். நீ இந்த வேலையை சரியாக செய்தால்தான் உனக்கு இன்க்ரிமெண்ட். நீ வந்து டெய்லி ஆபீஸுக்கு லேட்டா வராம கரெக்ட் டைம்க்கு வந்தா மட்டும்தான் உனக்கு இந்த இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக இருப்பதுதான். ஆனா அங்க வந்து ஒரு ரூட்னஸ், ஒரு தண்டனை, அதாவது தண்டனைனா அந்த ஆத்மாவோட சக்தி குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பிரிவிலேஜஸ், அவங்க அனுபவிக்கிற ஏதோ ஒரு சலுகைகளை நம்ம குறைக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக யாருக்குமே சலுகைகளை விட்டு கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டாங்கல்ல. சோ இது மாதிரி நம்ம யுக்திகளை பயன்படுத்தணும். ஏன்னா இப்படிதான் நம்ம ஒரு நிலையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். தண்டனை கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு அவங்க மாறுற மாதிரி தெரியுமே தவிர அவங்க உள்ள அந்த மாற்றம் என்பது ஏற்படாது. ஓகேங்களா? இல்ல, தண்டனைங்கிறது திட்டுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் தண்டனைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தரை அவமானப்படுத்துறது, இதெல்லாம் வந்து தண்டனை. சலுகைகளை குறைப்பதுன்னா அவங்க அதை யோசிப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சலுகைகளை கொடுத்துக்கிட்டே அவங்க தவறு செய்தாலும் சலுகைகள் கொடுக்குறீங்கன்னா அப்ப அங்க மாற்றமே வராது இல்ல. சில சலுகைகளை நம்ம குறைக்கும் பொழுது அவங்க அதை பத்தி யோசிப்பாங்க, அதன் மூலமாக அவங்க மாறுவாங்க. இதுதான், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புரிய நமக்கு. ஏன்னா இந்த உலகமே வந்து அன்பினாலதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வரணும், அன்பினால் எதையும் செய்ய முடியும். இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். ஏன்னா அன்பு வந்து ஈர்க்கும், அந்த ஒரு கவர்ச்சி வந்து அன்பு கிட்ட இருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப ரூடா, எல்லாம் எல்லாம் இந்த சாமதான வேக தண்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அதன் மூலமா நிறைய நாள் சாதிக்க முடியாத விஷயங்களை கூட அன்பினால சாதித்து காண்பிப்பார்கள்.
ஏன்னா அன்புக்கு அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி இருக்கு, அட்ராக்ட் பண்ணும். அதே போல அன்பு என்றால் அங்க எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. இப்ப ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம்னா, அன்போடு அட்வைஸ் கொடுக்குறோம்னா, அந்த அட்வைஸை கேட்டு உடனே அடுத்த செகண்டே அவங்க மாறிடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட வைக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு வச்சாலே நம்ம கிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அப்போ நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம், அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் அவங்க அதை யோசிக்கிறதுக்கு. ஏன்னா இது சமஸ்காரம் ஆயிடுச்சு இல்ல, தன்னை மாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கும் டைம் தேவைப்படும். அப்ப அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாம நம்ம கொடுக்கும் பொழுதுதான் அது நாம விரும்பின ஒரு மாற்றம் வரும். சோ அன்பு என்றால் எப்பொழுதுமே கொடுப்பது. அன்புனா அங்க வந்து கிரிட்டிசிசம் இருக்கக்கூடாது. இந்த விமர்சனம் பண்றது, குறை சொல்றது, இதெல்லாம் வந்து அடுத்தவங்களோட சக்தியை குறைக்கும். சோ அன்புனா நோ கிரிட்டிசிசம். அதே போல ஜட்ஜிங், இவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான், இவங்க மாறவே மாட்டாங்க, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்ம கொடுக்க கூடாது. அன்புனா அப்படியே கண்ட்ரோல் பண்றது, என்னோட கட்டுப்பாட்டுல நான் வச்சுப்பேன், என்னோட என்னை மீறி நீ எதுவுமே பண்ணிடக்கூடாது, எனக்கு கீழ் நீ அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அன்பு கிடையாது. அதாவது ஒருத்தருக்கு ஒழுக்கத்தை கொண்டு வருவது, டிசிப்ளின் பண்றதுங்கிறது பாசிட்டிவான விஷயம். ஆனா கண்ட்ரோல் நிறைய வீட்டுல பாக்குறோம்ல, அது குடும்ப தலைவர், அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம், அப்படியே கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. ஆனா என்ன நடக்கும், ஒரு கட்டத்துல அப்படியே அந்த குடும்பம் உடையறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது மூச்சு திணறும். ஆனா அன்புங்கிறது உயிர் தானம். சோ அதனால அன்பு என்றால் நோ கண்ட்ரோலிங். அதே மாதிரி பழி சொல்றது உன்னாலதான், நீ இப்படி இருக்கிறதுனாலதான், இப்படிலாம் நம்ம பிளேம் பண்ணா கூட அது அன்பு கிடையாது. சோ அன்போடு அவர்களுக்கு திருத்தம் சொல்லலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலாம். எந்த ஒரு சமஸ்காரத்தையும் அன்பால புரிய வச்சுதான் மாற்ற முடியுமே தவிர, பழி சொல்லி விமர்சனம் பண்ணி மாற்ற முடியாது. அப்ப அன்புனா ஏற்றுக்கொள்ளுதல், பாராட்டுதல், உதவி செய்தல். அவங்க மாறணும் அப்படின்னா கூட அவங்க கிட்ட, அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து ஏதாவது உதவி தேவைப்படும், அந்த உதவிகளை செய்வது, மன்னிப்பது, அக்கறை எடுத்துக்கொள்வது, அக்கறை காண்பிப்பது, ஆசீர்வாதங்கள் கொடுப்பது. அவர்களுக்கும் கொஞ்சம் இறுக பிடிச்சா என்ன ஆகும், அந்த பொருள் உடைஞ்சு போயிடும்ல, கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தரணும், அவங்க யோசிக்கிறதுக்கு, அவங்க ஏத்துக்கிறதுக்கு, அவங்க மாத்திக்கிறதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு நம்ம தரணும். அன்பு என்றால் மரியாதை கொடுப்பது. அன்புனா என்னுடையவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும். எங்க வந்து என்னுடையவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கோ அந்த இடத்துல அன்பு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். சோ இது எல்லாமே வந்து அந்த ஆத்ம உணர்வு பயிற்சியின் மூலமா தான் நடக்கும். ஏன்னா ஆத்மான்னு பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்பொழுது என்னுடையவர்கள். இப்ப இன்னைக்கு நமக்கு வந்து யார் மேல வெறுப்பு இருக்கு, யார நமக்கு சுத்தமா பிடிக்கலையோ, அவங்கள கூட என்னுடைய சகோதர ஆத்மா அப்படின்னா நம்மால அவங்கள மன்னிக்க முடியும், அவங்கள ஏத்துக்க முடியும். சோ எந்த கேள்வி இல்லாம ஒருத்தரை ஏத்துக்கணும் அப்படின்னா அதுதான் அந்த என்னுடையவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வின் மூலமா தான் அது நடக்கும். இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகள் எதுவும் இல்லாமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை மாற்றுவதற்காக நாம அவர்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா பாருங்க, உலகத்துல எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை பயணம் இருக்கு. இதை நம்ம மறந்து விட கூடாது. சோ நாம இதை விலகி இருந்து பார்த்தோம்னா அவர்களை ஏற்றுக்கொள்வது சுலபமாக இருக்கும். சோ இதன் மூலமாக நாம நமக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்களுக்கு கொடுக்க முடியும். நிறைய டைம் நாம மற்றவர்கள் செய்யற விஷயங்கள்னால டிஸ்டர்ப் ஆயிடுறோம். அதற்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற பற்றாக்குறை தானே காரணமே தவிர, அவர்களுக்கு உள்ள இருக்கிற பலவீனம் மட்டுமே காரணம் கிடையாது. எனக்குள்ள சக்தி இல்லை, எனக்குள்ள பொறுமை இல்லை, எனக்குள்ள நிதானம் இல்லைன்னா நான் கோபமா அதை வெளிப்படுத்துவேன். சோ நாம நமக்கு உதவி செய்து மற்றவர்களும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சோ இதன் மூலமா என்ன நடக்குதுன்னா, நமக்கும் ஒரு சுதந்திரம் கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்ப யாரையும் சார்ந்து இல்லைல்ல, அன்புக்காக யாரையும் சார்ந்து இல்லை, அமைதிக்காக யாரையும் சார்ந்து இல்லை, எல்லாமே எனக்குள்ளேயே இருக்கு. அப்பன்னா நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது. நம்ம நம்மீதே நம்ம ரிலையண்டா இருக்கும், நம்மை சார்ந்துதான் நம்ம இருக்கோம். அதே போல எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. சோ இவங்க மாறினா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், அந்த மாதிரி சுயநலம் இருக்கக்கூடாது.
இவங்க மாறுறதுனால இவங்களுக்கு வாழ்க்கையில நன்மை கிடைக்கும் அப்படி யோசிக்கும் பொழுதுதான் அங்க பாசிட்டிவ் எனர்ஜி போகும். சோ பாருங்க, இந்த 7 குணங்களும் ஒரு வெள்ளை ஒளி மாதிரி, அந்த அவகுணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த கோபம் அகங்காரம் இதெல்லாம் வந்து அந்த ஒரு கருப்பு கறை மாதிரி. அப்போ அந்த ஒளி மீது இந்த கருப்பு கறை படும் பொழுது அப்படி எப்படி இருக்கும் அந்த ஆத்மா வந்து எப்படி இருக்கும்னா, இந்த சந்திரனை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு, சந்திரன் எப்படி இருக்கு, நிறைய கறைகளோடு இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல, அது போல ஆத்மா கூட கறைகளோடு தெரியும். இதுதான் நம்ம பாவக்கறைகள்னு சொல்றோம். ஆத்மால இந்த அவகுணங்கள், அந்த நெகட்டிவ் குணங்கள் வந்து பாவக்கறைகள் போல இருக்கு. இந்த பாவக்கறைகள் ஆத்மால இருக்கும் பொழுது நம்முடைய சூக்ஷ்ம உடல்ல கூட அது வெளிப்படும். இப்ப சூக்ஷ்ம உடல்னா என்ன, அதாவது நம்ம இந்த 5 தத்துவங்களினால் ஆன உடலை பார்க்கிறோம், கூடவே வந்து ஒரு சூக்ஷ்ம உடல் இருக்கு, இது வந்து ஒளியினால் ஆன உடல். சோ இந்த சூக்ஷ்ம உடலை பத்திலாம் கூட நம்ம நாளைக்கு இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம், இப்ப டைம் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு வந்து இந்த சூக்ஷ்ம உடலை பற்றிய ஒரு விளக்கம் கொடுத்து இந்த வகுப்பை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இப்போ ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாமா, எல்லாரும் ரெடியா? ஓகே. எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. ஓம் சாந்தி. நமது உடலை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம். நான் சதோகுணி ஆத்மா. ஆத்மாவின் ஒரிஜினல் குணங்களான 7 குணங்களும் நிறைந்த ஆத்மா, தெய்வீக குணங்கள் என்னுடைய இயல்பான தன்மைகள் ஆகும். நான் தெய்வீக ஞானத்தின் மூலமாக தெய்வீகமான புத்தியை பிராப்தி செய்திருக்கும் ஆத்மா. இந்த திவ்ய புத்தியினால் நான் ஆத்மா, என்மேல் படிந்திருக்கிற விகாரங்கள் என்ற அழுக்குகளை நீக்குகின்றேன். என்னுடைய எண்ணங்கள், உள் உணர்வு, கண்ணோட்டம் அனைத்தும் பவித்திரமாக இருக்கின்றன. என்னுடைய வார்த்தைகள் இனிமையாகவும் பணிவாகவும் இருக்கின்றன. ஏனெனில் நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. நான் அனைவரையும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நேசிக்கின்றேன். அனைவரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், இறைவனின் குழந்தைகள். அனைவரையும் நான் அவர்களது நிறை குறைகளுடன் ஏற்றுக்கொள்கின்றேன். மற்றவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் அவர்கள் மீதான என்னுடைய அன்பை குறைக்காது. நான் மரியாதை மற்றும் அன்புடன் அவர்களை திருத்தும் சக்தியை பெற்றிருக்கின்றேன். அன்பு என்னுடைய இயல்பான தன்மை. அன்பு என்று நான் யாரையும் கண்ட்ரோல் செய்ய நினைப்பதில்லை, யாரையும் எனக்கு அடிமையாக்க முயற்சி செய்வதில்லை. என்னுடைய மனதில் சாந்தி நிறைந்திருப்பதால் என்னால் அன்பையும் அனுபவம் செய்ய முடிகின்றது. மற்றவர்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் அளவற்ற அன்பை வழங்க முடிகின்றது. அன்பு என்றால் ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல் என்பதை நான் புரிந்திருக்கின்றேன். யார் எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் அன்பை மட்டுமே கொடுக்கின்றேன். இதனால் நான் எப்போதுமே நிறைந்து இருப்பதாய் அனுபவம் செய்கின்றேன். என்னிடமிருந்து அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் மட்டுமே செல்கின்றன. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. ஓ, வெரி குட். நல்லா இருக்குமா? வெரி குட்.